அங்கே மார்லிபன் கிரிக்கெட் கிளப்னு ஒன்று, எம்சிசின்னு ஒன்று இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரியே இங்கே மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புங்கிறது இங்கே சென்னையில் தான் ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிரிக்கெட் கிளப்னு ஆரம்பித்தாச்சு. அது விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் வேணும். மெரினா பீச்சுக்கு எதிர்க்க வந்து சேப்பாக்கு இப்போ அரண்மனை இருந்தது. ஸோ அந்த அரண்மனைக்கு சார்ந்த ஒரு கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டு, சேப்பா கிரவுண்டு. இன்றைக்கி இருக்கிற கிரவுண்டு சொரண உள்ள இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் தான் புச்சி பாபு நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த புச்சி பாபு, அவரே தான், அவரால் தான் இந்த புச்சி பாபு டோர்னமெண்ட் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. ஸோ புச்சி பாபு நாயுடு என்ன நினச்சாருன்னா, இது என்ன அவங்க மட்டும் தனியாக ஆடிட்டுருக்குறது, நம்ம ஒரு டீம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தனியாக ஒரு டீம் ஒன்று ஆரம்பிச்சார். ஆஹா, இந்த ஆள் போட்டிக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டானே, சரி எதிரியை எதுக்கு எதிரியாகவே விடணும், கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கலாம்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, புச்சி பாபுவை கூப்பிட்டு பா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம்வா. 1952 முதல் ரஞ்சி டிராஃபி சேப்பாக்கில் நடந்தது. ரஞ்சித் சிங்ஜின்னு ஒரு பிளேயர் இருந்தார், அவர் அவர் மகாராஜா இருந்தார். அவரோட பேரில் ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பித்தாங்க இந்தியாவில், அதுதான் ரஞ்சி டிராஃபி. ஆரம்பித்த உடனே அந்த முதல் ரஞ்சி டிராஃபி மேட்ச் சென்னை சேப்பாக்கில் நடந்த பெருமை சேப்பாக்கு உண்டு. 1954 இந்தியாவுடைய இந்தியா விளையாடுற 24th மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சென்னையில் நடக்கும்போது, 24th மேட்ச் தான் இந்தியா வின் பண்ண முதல் மேட்ச். அதுவும் சென்னையில் நடந்தது. அந்த பெருமையும் சென்னைக்கு உண்டு. சரி, இப்போ வந்து எல்லா இடத்துலையும் உலகம் பூரா கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேடியம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் ஸ்டேடியம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1971 எம்ஏ சிதம்பரம் என்ன பண்ணுறாருனா, அவர் போய் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அணுகிறார். அப்போது முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், எனக்கு வந்து லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் லீஸ் உனக்கு கொடுத்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன், ஸ்டேடியம் கட்டுறதுக்கு கலைஞரை கூப்பிட்டு அடிக்கல் நாட்டு விழா அப்போ நடக்குது. அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா, கேட்டகரிகளாக சொல்லிட்டார், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எவ்ரி டைம் கமிட்டி மீட்டிங்கில் கொண்டு வருவாங்க, ஆனுவல் மீட்டிங்கில் கொண்டு வருவாங்க, அது பாஸ் ஆகாது, அவர் ஒத்துக்க மாட்டார். இப்படியே நடந்துட்டு இருந்தது. 1986 இப்போ ஏதோ ஒரு மீட்டிங்காக, ஐசிசி மீட்டிங்காக இதுக்கோ ஒன்று அவர் இங்கிலாண்டு எங்கே ஃபாரின் போயிருக்கிற சமயத்தில் இங்கே ஒரு கமிட்டி மீட்டிங்கை போட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பேரை மாற்றிட்டாங்க. அவர் எல்லாமே பண்ணிட்டாங்க, அவர் இல்லாமலே பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் இல்லாமலே பண்ணிட்டாங்க. அவர் திரும்பி வரும்போது பார்த்தா பேர்லாம் மாறிச்சும் போட்டு ஒட்டிட்டாங்க. இவ்வளவு செஞ்ச கலைஞர் அவர்கள் பேரில் ஒரு ஸ்டாண்டு இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஹி டிசர்வ்ஸ் எ ஸ்டாண்ட் இன் சேப்பா கிரவுண்ட் பை ஆல் மீன்ஸ். அதனால அவர் வந்து அவர் போட்ட அந்த சிவாஜி சொல்ற மாதிரி, நான் யான் வெதை அப்படின்னு கேட்குற மாதிரி. ஒன்னிண்டியா ஹவுஸ் அட் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் திருப்பியும் கிரிக்கெட் ஃபீவர் ஆரம்பிச்சிச்சு, ஒரு கிரிக்கெட் சீசன் ஆரம்பிக்குது, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ். அதுலேயும் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேப்பாக்கில் செப்டம்பர் 19 ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னே சொல்லணும். இந்த டெஸ்ட் சீரீஸுக்காக இல்லை, பொதுவாகவே சேப்பாக் அப்படின்னாலே நமக்கு அந்த கிரிக்கெட் ஃபீவர்ன்றது ரொம்பவே எல்லாருக்குமே வந்துடும். ஈவன் ஐபிஎல்லாக இருக்கட்டும், ஒன்டேவாக இருக்கட்டும், டெஸ்ட்டுன்னு பல ஐகானிக் மேட்சஸ் இந்த சேப்பாக் சுற்றி இருக்குது. இந்தியன் கிரிக்கெட் டீம்லேயும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் சரி, சேப்பாக் அப்படின்றது பல நீங்காத மெமரிஸை கொடுத்த ஒரு கிரவுண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த எபிசோடில், இந்த சீரீஸில் நம்ம சேப்பாக் பற்றின வரலாற்றையும், அதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய மேட்சஸ், முக்கியமாக இருக்க வேண்டிய மேட்சஸ்லாம் பற்றி பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சந்தோஷ், சேப்பாக் சியர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நன்றி நன்றி. சேப்பாக் சியர்ஸ், ஆமாம், ஒரு நல்ல ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. சியர்ஸ் நல்லா சந்தோஷம் தானே. ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ 19th மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ சேப்பாக்கில் வராங்க, எல்லாருமே வந்துட்டாங்க, கௌதம் கம்பீர் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஊரில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். இதை தாண்டி இந்த சேப்பாக் அப்படின்றதுக்கு இன்றைக்கி நடக்கிற மேட்ச், தோனியோட என்ட்ரி, இதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு, 2K கிட்ஸுக்குலாம் தெரியுது. ஆனால் இதுக்கான வரலாறுன்றது ரொம்பவே ஒரு பெரிய வரலாறு நம்ம இந்த சேப்பாக்கோட கிரவுண்ட். இதை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம ஆடியன்ஸ். ஓ, வெரி குட், நல்ல கான்செப்ட் தான் இது. ஏன்னா சேப்பாக்குன்னு சொன்னோடனே அது ஒரு புத்துணர்வு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும். அது இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவாக சேப்பாக் கிரவுண்டை பற்றி, ஸ்டேடியத்தை பற்றி நம்ம பேசினதில்லைன்னு நினைக்கிறேன். ஒன் இண்டியாவில் அது பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்து சேப்பாக்கை முழுசாக காதலிக்கிறேன் ஒரு ஆள், அதனால் சொல்கிறேன். சேப்பாக், அதாவது நீங்கள் ஆரம்பம் எப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வந்து ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ்மேன் ஆண்டுன்ட்ருக்க போது, இந்த ஜென்ரலாகவே இந்த கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேம் வந்து இங்கிலீஷ்காரங்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும்.
அது வந்து கீழை நாடுகளில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் இருக்கும்போது கீழை நாடுகளுக்கும் அந்த அந்த கிரிக்கெட்டுங்கிற ஒரு கேம் பரவிச்சு. அப்போ வந்து காரணம் என்னென்னா, அவங்க ஜென்ரலாக அவங்க வந்து கிரிக்கெட் அவங்க சூஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு கிரிக்கெட் ஆடினதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10-11 மாதம் குளிர், அதனால் இந்த வெயில் அப்படின்னு ஒன்று வரும்போது அதை முழுசாக அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை. அதனால் ஒரு நாள் பூரா வெயில் இருக்கிற நேரம் பூரா கிரவுண்டில் கிரிக்கெட் ஒரு கேம் ஆடணும். அது எந்த மாதிரி கேமாக இருந்தால், ஃபுட்பாலாக இருந்தாலும் ஹாக்கியாக இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஆட முடியும். மிஞ்சி சின்ன ஒரு 3 மணி நேரம் ஆடலாம்னு வச்சுக்கோங்க, பிரேக் கொடுத்து. பட் ஒரு ஃபுல் டே ஆடுற மாதிரி ஒரு கேம் வேணும்னு சொல்லிட்டு அது மூலமாக அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட கேம் தான் கிரிக்கெட்டுங்கிறது. அதாவது இங்கிலாண்டிலலாம் எப்படின்னா, பீக் சம்மருங்கிறது நம்மளோட பீக் வின்டர், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும் அங்கே வெதர். அதனால் அவங்க வந்து அந்த வெயிலோட தாக்கத்தை முழுசாக உடம்புல வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அதனால் வந்த கேம் தான் கிரிக்கெட்டுங்கிறது. கிரிக்கெட்டுங்கிறது ஒரு 11 பேர் 13 பேர் அட் அ டைம் கிரவுண்டில் இருக்கும் போது விளையாடுறாங்க, அவங்களுக்கு மட்டும்தானே இந்த பெனிஃபிட் அப்படின்னு சொன்னோம்னா, பார்க்க வர ஆடியன்ஸும் வந்து சுற்றி அவங்க வெயிலில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது கேமை பார்த்தா மாதிரியும் இருக்கும், வெயிலில் ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்குங்கிறதுனால கண்டுபிடிக்கப்பட்டது தான். அது எந்த விதத்துலேயும் கீழே நாடுகளில் இருக்கிற வெதர் கண்டிஷனுக்கு சூட்டபுளாக இல்லாட்டாலும், இந்த ஆங்கிலேய ஆதிக்கம் இருந்ததுனால அது மூலமாக கிரிக்கெட்டுங்கிறது இங்கே வந்துடுச்சு, இந்த கீழே நாடுகளுக்கு வந்துடுச்சு. இந்தியா கேட்கவே வேண்டாம், இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆதிக்கம் இருக்கும்போது இங்கே வந்து கிரிக்கெட் வந்து கால் ஊன ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, ஒரு 18th century ஆரம்பித்ததாக சில சரித்திர குறிப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வரைபடமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் கிரிக்கெட்டர்ஸ் வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அது ஒரு அந்த ஒரு கிரிக்கெட் கிளப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுக்கணுங்கிறதுனால, அங்கே மார்லிபன் கிரிக்கெட் கிளப்னு ஒன்று, எம்சிசின்னு ஒன்று இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரியே இங்கே மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புங்கிறது இங்கே சென்னையில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிரிக்கெட் கிளப்னு ஆரம்பித்தாச்சு. அது விளையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் வேணும். அப்போ எந்த இடம் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க கவர்மெண்ட் தானே, அந்த கவர்மெண்ட்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இந்த மெரினா பீச்சுக்கு எதிர்க்க வந்து சேப்பாக்கு இப்போ அரண்மனை இருந்தது, இப்போ இருக்குது. அந்த எழிலகத்துக்கும் சேப்பாக் கிரவுண்டுக்கும் நடுவில் அந்த அரண்மனை இருக்குது. இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த அரண்மனைக்கு சார்ந்த ஒரு கிரவுண்டு தான் இந்த கிரவுண்டு, சேப்பாக் கிரவுண்டு இன்றைக்கி இருக்கிற கிரவுண்டு. அந்த கிரவுண்டை வந்து இந்த மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்புக்கு அவங்க கவர்மெண்ட் கொடுத்தாங்க, லீஸில் கொடுத்தாங்க. அந்த லீஸ் எடுத்து இவங்க விளையாட ஆரம்பித்தாங்க அந்த கிரவுண்டில். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கிரவுண்டில் இங்கிலீஷ்காரங்க மட்டும்தான் விளையாட முடியும். ஓகே, இந்தியன்ஸு அங்கே நாட் அலவுடு. மிஞ்சி போச்சுன்னா இந்தியன்ஸு வெளியே அந்த கிரவுண்டுக்கு வெளியே உட்காந்து இவங்க இங்கிலீஷ்காரங்க விளையாடுறத பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. இருந்தாலும் நம்ம ஆட்கள் போய் வெளியே உட்காந்து பார்ப்பாங்க, ஏன்னா கிரிக்கெட் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அது அப்போ வந்து ஒரு சொரணம் உள்ள இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, அதில் ஒருத்தர் தான் புச்சி பாபு நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அந்த புச்சி பாபு, அவரே தான், அவரால் தான் இந்த புச்சி பாபு டோர்னமெண்ட் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு. அவர் வந்து ஒரு பெரிய தனவந்தர், அவர் பெரிய பணக்காரர், பெரிய ஆந்திரப்பிரனர், ஆந்திராவை சேர்ந்தவர். அப்போலாம் மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்ததுனால ஆந்திராலாம் ஒன்றா இருந்ததுனால நிறைய தெலுங்குக்காரங்க சென்னையில் இருந்தாங்க அப்போ. ஸோ புச்சி பாபு நாயுடு என்ன நினச்சாருன்னா, இது என்ன அவங்க மட்டும் தனியாக ஆடிட்டுருக்கிறது, நம்ம ஒரு டீம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு தனியாக ஒரு டீம் ஒன்று ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு டீம் ஆரம்பித்து அது அவங்க அப்போ கூட என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த டீமும் வந்து சேப்பா கிரவுண்டுக்குள்ளே போய் ஆட முடியாது. ஓகே, அப்போ நீ கிரவுண்டு கொடுக்கலன்னு என்னப்பா, என்ன சென்னைங்கிறது இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, நான் என்னோடய கிரவுண்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மெட்ராஸ் இப்போ கூட எம்யூசி கிரவுண்டுன்னு இருக்கு, மெட்ராஸ் யுனைடெட் கிளப்னு ஒன்று எஸ்பிளனேட்டில் இருக்குது, ராஜா அண்ணாமலை மன்றம் இருக்கேன், அது பக்கத்தில் இருக்குது, இன்னும் கூட இருக்குது அது. அந்த எம்யூசி கிரவுண்டில் அவங்க போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து இது வந்து இந்தியன் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க, இங்கே வந்து எம்சிசியில் வந்து பிரிட்டிஷர்ஸ் ஆடுவாங்க. சரி, இந்த மாதிரி ஆடணும், ஆஹா இந்த ஆள் போட்டிக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டான்னு, சரி எதிரியை எதுக்கு எதிரியாகவே விடணும், கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கலான்னு சொல்லி பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, புச்சி பாபுவை கூப்பிட்டு, அப்பா நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம்வா, நீ என் கிரவுண்டில் வந்து விளையாடு, ஒன்று நான் உனக்கு கொடுக்குறேன், நீ நானும் போட்டி, உன் டீமுக்கும் என் டீமுக்கும் மேட்ச்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருவானது தான், அப்படி உருவானது தான் இந்த பொங்கல் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஒரு அந்த பீரியடில் வந்து ஈவன் ஒரு 70s 80s வரைக்கும் கூட பொங்கல் ஹாலிடேஸில் வந்து ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு 4-5 நாள் கிடைக்கும், கிட்டத்தட்ட அதை வந்து சனி ஞாயிறோட சேரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 5-6 நாள் டெஃபினட்டாக கிடைக்கும். ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது. ஆனால் நாலாம் சின்ன வயசில் வந்து பொங்கல் பண்டிகையில் வீட்டில் இருந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து இந்த பொங்கல் மேட்சஸ்ன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸுக்கும் புச்சிபாபு மூலமாக தயாரான டீம்ஸ் அவங்களுக்கும் அந்த மேட்சஸ் நடக்கும். அந்த புச்சிபாபு ஆரம்பிக்கும் போது அந்த டீம் ஆரம்பிக்கும் போது அவரை மாதிரியே நிறைய இந்தியன் கிளப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. இந்த இந்தியன் கிளப்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெடரேஷன் மாதிரி ஃபார்ம் பிளான் பண்ணாங்க. அது வந்து அதுக்கு மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் பேர் வச்சாங்க. மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்னு ஒன்று இருக்குது, மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் சேர்ந்த பெரிய குரூப் ஆகிடுச்சு. அது நிறைய டீம்ஸ் அதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. எம்சி அது வந்து பிரசிடெண்ட் வந்தாங்க, செக்ரட்டரி வந்தாங்க, பெரிய அசோசியேஷன் வர ஆரம்பித்தோன்னே எம்சிசியும் எம்சிஏல ஒரு மெம்பராக வந்தாங்க. இது எப்படி ஆச்சு பாருங்கள், அவங்க இப்படி இருந்த ஆள் இப்படி உள்ளே வந்தாங்க, இவங்க அதுக்குள்ளே வந்து சேர்ற மாதிரி வந்தாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சேப்பா கிரவுண்டு ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம், எல்லா மேட்சும் இங்கே நடக்கும், எல்லாரும் இங்கே ஆடலாம். வெறும் கிரவுண்டு தான், வெறும் கிரவுண்டு தான், கிரவுண்டு மட்டும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன பெவிலியன் இருக்கும் ஓரமாக, அது அது அந்த மாதிரி இருக்கும். அப்போ கூட என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பிரிட்டிஷர்ஸ் எம்சிசிக்கும் மற்ற டீமுக்கும் மேட்ச் நடக்கும்போது அந்த லன்ச் டைமில் பிரிட்டிஷர்ஸ் மட்டும் அந்த அவங்களோட கேன்டீன் உள்ளே இருந்தது, அதுக்குள்ளே சாப்பிடுவாங்க. இந்தியன்ஸ் வந்து வெளியே மரத்தடியில் தான் உட்காந்து சாப்பிடணும், அந்த மாதிரி இருந்தது. அப்போது ஒரு டிஸ்பாரிட்டி சின்னதாக வச்சுருந்தாங்க. அது போக போக மாறிச்சுது. அப்போ வந்து இந்த கிரவுண்டை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா 1986 நினைக்கிறேன், ஐ மீன் 1886 ஒரு 50 வருஷம் லீஸுக்கு கொடுத்தாங்க. 1886 ஒரு 50 வருஷம் லீஸுக்கு கொடுத்தாங்க. அது 1936 முடிஞ்சுது. ஓகே, 36 முடிஞ்சோன்னே அதை ரெனியூ பண்ணணும். ஓகே, அது ரெனியூ பண்ணுறதுக்காக என்ன பண்ணாருன்னா, அப்போ ரெனியூ பண்ணும்போது எம்சிஏட பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க அந்த எம்சிஏ போயிட்டு என்ன ரெப்ரசன்ட் பண்ணும்போது 30 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அது 36 முப்பது வருஷம் கொடுத்து 1966 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. அப்போ தான் அது முழு மூச்சு அந்த எம்சிஏங்கிறது வர ஆரம்பிச்சிது. அப்போ 1952 முதல் ரஞ்சி டிராஃபி சேப்பாக்கில் நடந்தது. ரஞ்சி சிங்ஜின்னு ஒரு பிளேயர் இருந்தார், அவர் மகாராஜா இருந்தார். அவரோட பேரில் ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பித்தாங்க இந்தியாவில், அதுதான் ரஞ்சி ட்ராஃபி. ஆரம்பித்தோடனே அந்த முதல் ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் சென்னை சேப்பாக்கில் நடந்த பெருமை சேப்பாக்கு உண்டு. ரஞ்சி ட்ராஃபியோட முதல் மேட்ச் சென்னையில் நடந்தது. இன்னும் தமிழ்நாடுக்கும் மெட்ராஸுக்கும் மைசூருக்கும் நடுவில் நடந்தது. அப்போ தமிழ்நாடுன்னு இல்லை, மெட்ராஸ்னு பேர். அப்பயே வந்து அது கிரவுண்ட் ஆயிருச்சா இல்லை? அது வந்து இல்லை, ஸ்டேடியமா இல்லை, அப்பவும் கிரவுண்டு தான், வெளியே அந்த சுற்றி மரத்தடியில் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம் அப்படி இருந்தது. அப்போ மெட்ராஸ் வர்சஸ் மைசூர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் 1952 நடந்தது. அது வந்து முதல் பால் போட்டது தமிழ்நாட்டோட எம்ஜே கோபாலன், அவர் டபுள் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. அவர் வந்து இந்தியாவுக்காக கிரிக்கெட்டும் ஆடினார், இந்தியாவுக்காக ஹாக்கியும் ஆடினார். ஆமாம், டபுள் இன்டர்நேஷனல் இன்னி வரைக்கும் அவர் ஒருத்தர் தான். ஸோ எம்ஜே கோபாலன் தான் முதல் பால் போட்டார். என் கர்டிஸ்ன்னு இங்கிலாந்து வந்தாங்க இந்தியா வந்து அதுக்கு முன்னாடியே டெஸ்ட் மேட்சஸ்லாம் ஆட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுடைய இந்தியா விளையாடுற 24th மேட்சு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சென்னையில் நடக்கும்போது 24th மேட்ச் தான் இந்தியா வின் பண்ண முதல் மேட்ச். ஓகே, அதுவும் சென்னையில் தான் நடக்கும், அதுவும் சென்னையில் நடந்தது. அந்த பெருமையும் சென்னைக்கு உண்டு. ஸோ இப்படி இப்படி அந்த அது இது வரைக்கும் சேப்பா கிரவுண்டு தான், வெறும் சேப்பாக தான் அப்படியே இருந்தது. 1966 அந்த லீஸ் முடியும் போது அப்போ வந்து எம்ஏ சிதம்பரம்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் எந்த சேர்ந்தவர், அவர் வந்து அண்ணாமலை செட்டியார்னு ஒரு பெரிய ஆந்திரப்பிரனர் இருந்தார், பெரிய பணக்காரர், பெரிய ஒரு ராஜா வம்சம் மாதிரி. அவருடைய அவரோட சன் அவரோட கடைசி மகன் அவர். ஸோ எம்ஏ சிதம்பரம் சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த ஸ்பிக் கம்பெனியோட முதலாளி, அதுதான் அவர் தான் ஆரம்பித்தது அதெல்லாம். அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தார் அப்போ எம்சிஏக்கு. அவர் என்ன பண்ணார்னா, போய் திருப்பி நம்ம எக்ஸ்டென்ஷன் வாங்கணும், லீஸ் எக்ஸ்டென்ஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் கவர்மெண்ட்டை அணுகும்போது
லீஸு கொடுத்து கொடுத்தாங்க. அப்போ வந்து இன்னொரு 20 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இந்தியன் கவர்மெண்ட் வந்துருச்சு அப்போவே வந்தாச்சு. இந்தியன் கவர்மெண்ட் வந்தாச்சு, இங்கே தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு 20 வருஷத்துக்கு இது கொடுத்தாங்க. இது வெறும் கிரவுண்டாக தான் இருக்குது இது வரைக்கும். சரி, இப்போ வந்து எல்லா இடத்துலையும் உலகம் பூரா கிரிக்கெட் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேடியம் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்மளும் ஸ்டேடியம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு 1971 எம்ஏ சிதம்பரம் என்ன பண்ணுறாருன்னா, அது வரைக்கும் அவர் அன்அப்போஸ்டு பிரசிடென்ட், அவர் தான், அவர் எதிர்த்து யாரும் நிற்க மாட்டாங்க, அப்படி இருந்தது. ஸோ 1971 அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் போய் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அணுகிறார். அப்போது முதல்வராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை உட்காந்து மீட் பண்ணும்போது, எனக்கு நாங்கள் ஸ்டேடியம் கட்டணும், நீங்கள் இல்லை சாரி எனக்கு வந்து லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நாங்கள் லீஸ் உனக்கு கொடுத்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ ஸ்டேடியம் கட்டணும் அப்படின்னு கலைஞர் சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், அவர் வந்து உனக்கு நான் இது கொடுக்கணும்னா நீ இது செய் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவருக்கு லீஸு கொடுக்க தயார், ஏன்னா ஏதாவது ஒன்று வரணும்ல, அதுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு. இவர் வந்து நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் சொல்லிட்டாரு. ஆனால் எப்படி கட்டுறது? அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,75,00,000 ரூபாய் அப்போ தேவைப்பட்டது. 1971 இந்த ஸ்டேடியம் கட்டுறதுக்கு 1,75,00,000 ரூபாய் தேவைப்பட்டது. பெரிய அமௌண்ட்டு அந்த காலத்தில். இது எங்கே போய் கேட்க, யாரை போய் கேட்கறது, ஒன்றும் புரியல. எல்லாருமே அக்ராஸ் இந்தியா இந்த மாதிரி கிரிக்கெட்டு கிரவுண்டு ஸ்டேடியம்ஸு இதெல்லாம் வர ஆரம்பித்த சமயத்தில் யார்கிட்ட போய் நம்ம போய் பணம் டொனேஷன் கேட்கறது? எல்லாருமே அந்தந்த ஊரில், பாம்பேனா பாம்பேயில் கொடுப்பாங்க, டெல்லினா டெல்லியில் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும்போது, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கார்பரேட்ஸுங்கிறது பெருசாக யாரும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு புரியல. அப்போது வந்து அந்த அடிக்கல் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டார். எம்ஏ சிதம்பரம் வந்து கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா அது கட்டுறதுன்னு ஒத்துண்டா தான் அவர் லீஸுக்கே கொடுப்பார். அப்படிங்கிறதுனால ஒத்துனோடனே நாங்கள் ஸ்டேடியம் கட்டுறதுக்கு கலைஞரை கூப்பிட்டு அடிக்கல் நாட்டு விழா அப்போ நடக்குது. அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா, நீ இப்போ பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, கவர்மெண்ட் சார்பாக, தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக 1,75,00,000 ரூபாய் நான் கொடுக்குறேன். ஓகே, அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு முதல்ல ஒரு எடுத்து போட்டார் அவர். ஓகே, இப்போ 1,75,00,000 ரூபாய் தரேன்னு சொன்னோன்னா ஒரு சிதம்பரத்துக்கு, எம்ஏ சிதம்பரத்துக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு முதல் ஆதரவு வருது நமக்கு அப்படின்னு சொன்னோன்னா, இவர் கவர்மெண்ட்டுக்கு எத்தனையோ பப்ளிக் ஃபண்டுலேருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் சிஎம். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த காசுலேருந்து 1,75,00,000 ரூபாய் போட்டார். ஓகே, அவர் போட்டார் அந்த மாதிரி ஆச்சு. இது இப்போ ஒரு 30, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 100, 5 லட்சம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்தது. 30-35 லட்சம் தான் வந்தது. மீதி அதை வச்சுட்டு ஆரம்பிச்சிடலாம், மீதியை லோன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் லோனுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா, கொலாட்ரல் கொடுக்கணும். பேங்க் லோனுக்கு போகும்போது கொலாட்ரல் கொடுக்கணும். இது இந்த கிரவுண்டு தான் வாங்கிறதுக்கு பண்ணுறோம். இந்த கிரவுண்டு வாங்குறதுக்கு இந்த கிரவுண்டே எப்படி கொலாட்ரல் கொடுக்க முடியும்? மோரோவர் இது வந்து லீஸில் இருக்கிற கிரவுண்டு, இது எப்படி கொலாட்ரல் கொடுக்க முடியும்? அதனால் கொலாட்ரல் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ தான் எம்ஏ சிதம்பரம்ங்கிற ஒரு அந்த தனிப்பட்ட மனுஷனோட ஆளுமை அங்கே தெரிஞ்சுது. அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சுய சம்பாதியத்தை கேரண்டியாக கொடுத்தார். பை எனி சான்ஸ் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனால் கட்ட முடியாமல் போச்சுன்னா நான் ஏன் காசை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்சனல் கேரண்டி கொடுத்து அந்த லோன் வாங்குறாங்க. இதுக்கு நடுவில் அந்த 71-73 சீரீஸ் அந்த பீரியடில் வந்து மெட்ராஸுங்கிற பேர் தமிழ்நாடுன்னு மாறுது. அதனால் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் இந்த அசோசியேஷனும் மாறுது. அப்போ எல்லாருமே சேர்ந்து கொஞ்சமாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டடம் வர ஆரம்பிச்சிருச்சு. 1976 இனாகிரேட் பண்ணுறாங்க. ஆனால் கட்டடம் ஃபுல்லாக முடியல. அதுக்கப்புறமா ஒரு 83 வரைக்கும் அது அந்த கட்டடம் நடந்துகிட்டே தான் இருந்தது. வாங்கி வர வர என்ன பேங்க்ல இருந்து அப்பப்போ வரும், அப்பப்போ கட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு பார்ட் மட்டும் ரெடியாக இருக்கும், மேட்ச் நடக்கும். அப்புறம் ஒரு முக்கால் ரெடியாகும், மேட்ச் நடக்கும். அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ரஞ்சி ட்ராஃபிலாம் பீரியாடிக்கல் நடக்கும். அப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எம்ஏ சிதம்பரத்துக்கிட்ட போயிட்டு, சார் உங்கள் பேர் தான் இந்த கிரவுண்டுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் முழு மனசு இதுவாக மறுத்துட்டார். அது சான்ஸே கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட பேர்லாம் வைக்கவே கூடாது. சேப்பாக்குங்கிற பேர் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, இதே கண்டினியூ பண்ணிட்டோம், என் பேர் வைக்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு கேட்டகரிகளாக சொல்லிட்டார். எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எவ்ரி டைம் கமிட்டி மீட்டிங்கில் கொண்டு வருவாங்க, ஆனுவல் மீட்டிங்கில் கொண்டு வருவாங்க, அது பாஸ் ஆகாது, அவர் ஒத்துக்க மாட்டார். இப்படியே நடந்துகிட்டு இருந்தது. 1986 ஏதோ ஒரு மீட்டிங்காக, ஐசிசி மீட்டிங்காக இதுக்கோ ஒன்று அவர்
இங்கிலாந்து எங்கே ஃபாரின் போயிருக்கிற சமயத்தில் இங்கே ஒரு கமிட்டி மீட்டிங்கை போட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி பேரை மாற்றிட்டாங்க. அவர் எல்லாமே பண்ணிட்டாங்க, அவர் இல்லாமலே பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் இல்லாமலே பண்ணிட்டாங்க. அவர் திரும்பி வரும்போது பார்த்தா பேர்லாம் மாறிடுச்சு, போட்டு ஒட்டிட்டாங்க. ஓகே, கிரவுண்ட்ல அப்படிதான் வந்து சேப்பாக்கு வந்து. அதனால அதுக்கப்புறம் அவரால் மறுக்க முடியல, அதை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எம்ஏ சிதம்பரம்ங்கிற பேர் அந்த கிரவுண்டுக்கு வந்தது அப்படிதான். இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோட முயற்சி. ஆரம்பத்திலேருந்து வேறு யாராவது அந்த இடத்துல இருந்து பண்ணியிருப்பாங்களாங்கன்னு தெரியாது. அவருக்கு வி ஸ்ரீ எஸ் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அசிஸ்டண்ட் கூட இருந்தார், எல்லா விதத்துலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக. சிதம்பரம் எம்ஏ சிதம்பரம் காலத்துக்கு அப்புறம் எஸ் ஸ்ரீராம் வந்து அதுக்கு ஒரு இது பிரசிடெண்ட் ஆனார், செக்ரட்டரி ஆனார். அந்த மாதிரி டிஎன்சியில் மறுபடியும் அவர் தலை எடுத்து அவருடைய வழி லெகசி அப்படியே மெயின்டைன் பண்ணார். இதுதான் எம்ஏ சிதம்பரம்ங்கிற ஸ்டேடியம் வந்த ஒரு வரலாறு. ஓகே, நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம் சேப்பாக்கு வந்து அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது, பட் ஆனால் இன்றைக்கி இருக்கவங்களுக்கு பெரிய இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இந்த கலைஞர்கிட்ட அவர் உட்காந்து பேசி அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஓகே ஸ்டேடியம் கட்டணும்னு அவங்க முடிவு பண்ணும்போது எம்ஏ சிதம்பரத்தோட அந்த ஜெனராசிட்டி, அவருடைய அந்த பரந்த மனசு பாருங்கள். அவர் என்ன சொன்னார்னா, இவங்க அது எம்சிஏ கொடுத்தாச்சு, அவங்க தான் கட்ட போகிறாங்க, முழு ஓனர் அவங்க ஆயிடுவாங்க, அப்போ எம்சிசி வெளியே போயிடணும் அப்படின்னு வரும்போது, இல்லை இல்லை இந்த கிரவுண்டை முதல் முதல்ல ஆரம்பித்தது அவங்க தான், அதனால் அவங்க உள்ளே இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு சின்ன ஷேர் கொடுத்துடலாம். ஏன்னா அவங்கள வெளியே துரத்திட்டு இதை பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. நம்ம பண்ணணும்னு நினச்சமே தவிர அவங்க போகணுன்னு ஆசைப்படல அப்படின்னு சொன்னால், அந்த இதெல்லாம் நடக்கும்போது அந்த ஒரிஜினல் பிரிட்டிஷர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எம்சிசிலையும் அதுக்கப்புறம் வர ஆரம்பித்தவங்கள்லாம் இந்தியாவை சேர்ந்த பணக்காரர்கள் தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால அவங்கள வந்து வெளியெல்லாம் துரத்த வேண்டாம், அவங்களும் நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 17-18 கிரவுண்டு ஏக்கர்ஸ் இருந்தது. அதில் 2 ஏக்கரை எம்சிசிக்கு கொடுத்தாங்க, இன்றைக்கும் 2 ஏக்கர் அங்கே இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இது கட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் அந்த எம்சிசிக்கும் உள்ளே வந்து ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்தது. ஸ்டேடியம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆச்சு, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து உள்ளே வந்து கிரிக்கெட் ஆடுறதுங்கிறது ரொம்ப இந்த நாட்டில் இருந்து வெதர்லாம் கண்டிஷன்லாம் மாற மாற, சென்னையோட வெதர் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி வெதரில் வந்து கிரிக்கெட்டை ஆட முடியாது உள்ளே. ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி கிரவுண்டு, அது காற்று உள்ளே வரதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றணும்னு சொல்லிட்டு கேப்பு, ஒவ்வொரு ஸ்டாண்டுக்கும் நடுவில் கேப் வர மாதிரி பண்ணணும்னு பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் வந்து ஒரு 3 ஸ்டாண்டு வந்து ஐஜேகேன்னு 3 ஸ்டாண்டு வந்து பொது மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வந்து உத்தரவாதம் இல்லாத, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஸ்டாண்டாக இருக்குதுன்னு டிக்ளேர் பண்ணி அது திறக்கிறதுக்கு அரசு அனுமதிக்கலை. அது வந்து ரொம்ப நாளாக மூடியே இருந்தது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்தோடனே அது அதையும் ஓகே பண்ணி அது திறந்துட்டாங்க. இவ்வளவும் செஞ்ச கலைஞர் அவர்கள் பேரில் ஒரு ஸ்டாண்டு இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஹி டிசர்வ்ஸ் எ ஸ்டாண்ட் இன் சேப்பா கிரவுண்ட் பை ஆல் மீன்ஸ். அதனால அவர் வந்து அவர் போட்ட அந்த சிவாஜி சொல்கிற மாதிரி நான் யாம் வெதை அப்படின்னு கேட்குற மாதிரி அவர் போட்டார். அந்த சமயத்தில் அவர் சொன்னது வந்து அந்த கிரவுண்டு முழுசாக தாட் ப்ராசஸ் இல்லை சார், இது வந்து கிரவுண்டாக இருக்குது, ஒரு ஸ்டேடியம் வேணும், மக்கள் பார்க்கணும், 71 ஒரு விஷனாக இருக்கார்ல சார். கரெக்ட், கண்டிப்பாக அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் நிறைய மேட்சஸ் அங்கே வந்தது, எல்லாம் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து உருவானாங்க, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இதுதான் வரலாறு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் சேப்பா கிரவுண்ட் பார்க்குறோம், ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி புஜி பாபுன்னு ஒருத்தர் வந்து கிரிக்கெட் இங்கே கொண்டு வரணும், நம்ம ஆடணும்னு அவர் நினச்ச விஷயமா இருக்கட்டும், அவர் பேரில் இன்றைக்கி ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, ஃபஸ்ட்டு ரஞ்சி டிராஃபி இங்கே நடந்திருக்குன்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு கிரவுண்டை கட்டுறதுக்கு ஒரு 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 தனி மனிதனும் ஒரு அரசும் ஒரு ஒரு தலைவரும் எவ்வளோ விஷயங்கள் மெனக்கெட்டுருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ஒரு கூஸ்பம்ஸாக இருக்குது அதை கேட்கும்போது. ஸோ இதை தாண்டின விஷயங்கள், இப்போது ஸ்டேடியம் வந்துருச்சு, சேப்பாக் எம்ஏ சிதம்பரம்ன்ற ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருச்சு, அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனது வந்து அங்கே நடந்த மேட்சஸ் தான். பல மேட்சஸ் வந்து நம்மளால மறக்கவே முடியாத மேட்சஸ் இருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஐகானிக் மேட்சஸ்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த சந்திப்பில். சந்திப்போம், நன்றி. நன்றி சந்தோஷ்.